ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துக்கலாம் வாங்க இன்ட்ரோக்குள்ள போவோம் இன்ட்ரோ எப்படி இருந்துச்சு அதை தான் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இந்த பாப்பப் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் டொனால்டு நீங்கள் பார்த்துக்கோ நம்ம சேனல் 5 பிவிசி பைப்பு 25 சென்டிமீட்டர் 8 பிவிசி பைப்பு 45 சென்டிமீட்டர் இது ரெண்டு கனெக்ட் பண்ணுற கனெக்டர் ஒன்று இதில் இந்த சைடு 3 இன்ச்சு இந்த சைடு 2 இன்ச்சு இதுக்கு ஒன் டைப் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கனெக்டர் இல்லை இதை கனெக்ட் பண்ணிக்கிறது இந்த கனெக்டரில் இந்த 3 இன்ச்சு பைப் கனெக்ட் பண்ணிக்கிறது கேஸ் ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ணுற ஹோலுக்கு இந்த ஹோல் இதில் கனெக்ட் பண்ணுறோம் நம்ம கேஸ் ஃபில் பண்ணிட்டு இதை லாக் பண்ணுறதுக்காக எண்டு கேப் ட்ரிகர் வேணுன்றதுக்காக கேஸ் லைட்டில் உள்ள ட்ரிகர் 10 ரூபா கேஸ் லைட்டில் இது கிடைக்கும் இந்த ட்ரிகர் இதிலேருந்து ஃபயர் வரும் கைஸ் இப்போ அந்த 3 இன்ச்சு கேப்புக்கு பேக் சைடில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க அந்த டிஏ எம்டிஏ கனெக்ட் பண்ணுற மாதிரி இப்போ அந்த கேப் பேக் சைடு அந்த ஹோல் போட்ட இடத்துல இந்த எம்டிஏவை நம்ம கனெக்ட் பண்ணுறோம் நல்லா டைட்டாக இருக்கணும் ஃப்ரீயாக இருக்கக்கூடாது ஃப்ரீயாக இருந்தால் ஏரில் வெளியே இது ரிலீஸ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக நல்லா டைட்டாக இருக்கணும் உள் பக்கம் எம்சியில் வச்சு நம்ம பேஸ் பண்ணணும் அதே மாதிரி வெளியே எம்சியில் வச்சு பேஸ் பண்ணணும் இதில் தான் நம்ம கேஸ் ஃபில் பண்ணுறோம் சேனலை ரொம்ப நேரமாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பட் கீழே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்க ப்ளீஸ் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ இந்த கேஸ் லைட்டரை ஒரு சின்ன பைப்பில் கனெக்ட் பண்ணி அந்த வயரை மட்டும் மேலே தெரிகிற மாதிரி விட்டுருக்கோம் இப்போ நம்ம கிளிக் பண்ணோம்னா ட்ரிகர் பண்ணோம்னா அதுலேருந்து ஃபயர் வெளியே வரும் இப்போது நான் எம்சியில் வச்சு இதை ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணி ஒட்டிடணும் இது எம்சியில் வச்சு நல்லா ஃபுல்லாக ஏரே ரிலீஸ் ஆகாத அளவுக்கு மேலேயும் ஒட்டிடணும் இதோட உள் பக்கத்துலேயும் ஒட்டிடணும் அப்போ தான் நம்ம பிளாஸ்ட் பண்ணச்சில் அது வெளியே சதறாமல் இருக்கும் இது கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு இப்போ ஃபயர் பண்ணுற ஸ்டேஜில் ரெடியாக இருக்குது இப்போ இந்த 3 இன்ச்சு பைப்பில் சின்னதாக ஒரு ஹோல் போட்டு இந்த வயர் மட்டும் உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி வச்சு இந்த ட்ரிகரை நம்ம இதில் பேஸ்ட் பண்ணி நல்லா ஃபுல்லாக ஒட்டிடணும் ஏர் ரிலீஸ் ஆகிடக்கூடாது அந்த கேப்பில் ஃபுல்லாக டைட்டாக ஒட்டி காய வச்சிடணும் ஒன் டே ஃபுல்லாக காய வச்சதுக்கப்புறம் தான் இதை யூஸ் பண்ண முடியும் இடையில நீங்கள் யூஸ் பண்ணிடாதீங்க இது பிஞ்சிடும் வந்து அதே கன் தான் இதில் ட்ரிகர் பண்ணுற மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் தெரியுதுங்களா ஃபஸ்ட்டு ட்ரிகர் பண்ணச்சில் இது எல்லாமே பேஸ்ட் பண்ணி ஒட்டாமல் விட்டுட்டேன் எல்லாமே பாட் பாட்டாக கலண்டுருச்சு அதில் அது இது வந்து டேமேஜ் ஆகி உடஞ்சிருச்சு ஸோ இது என்கிட்ட இருந்துச்சு அதனால நான் இதில் பண்ணியிருக்கிறேன் ஆனால் ட்ரிகர் அதே ட்ரிகர் தான் இப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும் இது ரெண்டு டைப்பில் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு வீடியோவில் வேறு மாதிரி இருந்துச்சு இது ரெண்டாவது உள்ளது இதை நான் இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா நார்த் சைடில் வயல்வெளியில் செடிகளில் வந்து பறவை கொத்தாமல் இருக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுறது இதில் இதில் வர்ற பெரிய பிளாஸ்ட் வந்து அந்த பறவை பயந்து ஓடும் வெடி சத்தம்னு நினச்சிக்கிட்டு அதுக்காக இது மேக் பண்ணாங்க கடையில் கிஃப்ட் பேப்பர் கிடைக்கும் அதை வாங்கி கொஞ்சம் நீளமாக கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணிக்கோங்க இதில் அந்த கன்குள்ளே போடுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும் ஆல்ரெடி இதுக்குள்ளே நான் ஒரு பேப்பர் நான் வச்சுருக்கேன் இது உள்ளுக்குள்ளே இதுக்குள்ளே கொஞ்சம் கலர் பேப்பர்ஸ் பார்ட்டி பேப்பர் மாதிரி தெரியணுன்றதுக்காக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க இது வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக ஒரு பேப்பரை மட்டும் வச்சுக்கோங்க இதுக்குள்ளே கீழே உழுது சாய்ச்சோம்னா கீழே கொட்டாமல் இருக்கிறதுக்கு அவ்வளோதான் இப்போ இது பேக் சைடில் பார்க் அவென்யூ இந்த ஸ்ப்ரே எப்படி வாங்க நீங்கள் கேட்டிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஓகே கைஸ் இந்த பாப்பப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த போல் இன்னும் நிறைய வீடியோக்கள் இருக்குது என் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதிலேருந்து ஒரு அழகான கலர் ஸ்மோக் வர்றதை பார்க்க போகிறீங்க அதையும் ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து பாருங்கள்